ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 3 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றது. இதன் கடைசி போட்டி ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் டிம் டேவிட் 54 ரன்னும் கேமரூன் கிரீன் 52 ரன்களும் அடித்தனர். இந்திய தரப்பில் அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதையடுத்து 187 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 69 ரன்களும் விராட் கோலி 63 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இந்திய அணி தனது சொந்த மண்ணில் தொடர்ந்து 10 தொடர்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் கண்டுகளித்தார். சிறப்பாக விளையாடிய சூரியகுமார் யாதவ், விராட் கோலி உட்பட இந்திய அணியினருக்கு தனது பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துள்ளார்.